தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நேர செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனருகுமாரதி பொறுப்பேற்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேரத் உள்ளிட்ட மூவரடங்கிய அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது இவர்களின் கீழ் பதினைந்து அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கீழ் பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா வலிசக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் போன்ற அமைச்சுக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராகி வரும் நிலையில் அடுத்த பொது தேர்தலை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஊடகம் கருத்து தெரிவிக்கையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்இ மேல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அத்தோடு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க

തൊണ്ണൂറായിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി രണ്ട് മെട്രിക് ഒക്ടൈൻ തൊണ്ണൂറ്റി ഇരണ്ട് രഹപെലും പതിനെട്ടായിരത്തി എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി ഒൻപത് മെട്രിക് ഒട്ടേൺ തൊണ്ണൂറ്റി പെട്രോളും രഹപെട്രോലും കയ്യപ്പിൽ ഇരുന്നതായി മിനസക്തി ബലശക്തി അമചരായിട്ട കാഞ്ചന വിജയസക്ര തമിത് എക്സ്തത്തിൽ പതിവിട്ടുള്ള

முன்னதாக முறைப்பாடு அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன இந்த விசாரணைகளின் அடிப்படையில் முன்னதாக கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டு பதவியேற்றுள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு அவர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நேற்று இரவு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர விசட அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இதே ஜனாதிபதியை அடுத்து புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவை என்பனவும் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளன இதே வெளியன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசட உரையொன்றையும் ஜனாதிபதி நிகழ்த்த தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விகித ஹேரத்துக்கு நீதிமன்ற முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் மோசடி வழக்கு ஒன்று தொடர்பில் அளிப்பதற்காக இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நவம்பர் மாதம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என இலங்கையின் புதிய ஜனாதிபதி அடில்குமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் சர்வதேச சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள பேட்டியில் புவிசார் அரசியல் மோதல்களில் இருந்து விலக்கியிருப்பதற்கான தனது அரசாங்கத்தின் விருப்பத்தினை அடல்குமார திசா நாயக் வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் வலுவான சுயாதீன வெளிவிவகார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை அவர் வெளியிட்டுள்ளார் தனது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை முயலாது என தெரிவித்துள்ளார் புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம் எந்த தரப்புடனும் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் துண்டாடப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் நாட்டின் ஆட்சியாளர்கள் பெற்ற கடன் தொகையை வைத்து பார்க்கும் போது நாட்டு மக்கள் தினமும் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக மாறியுள்ளதாக பேராசிரை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் சுரேஷ பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக நாடு கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு ஒவ்வொரு மாதமும் இந்நாட்டு மக்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் ரூபாய் கடன் நாம் ஒவ்வொரு நாளும் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் கடனில் உள்ளோம் இவ்வாறான கடன் தொடர்பில் இலங்கை தற்போது நெருக்கடியில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மனேக மார்க்கத்தில் ஆட தொடர்ந்து சேவை பாதிப்படைந்துள்ளதாக பதுளை தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது பதுளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பயணிகள் மற்றும் சரக்கு தொடர்ந்து ஒன்றே நேற்று மதியம் எல்லை மற்றும் தெமோதுரை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டுள்ளது தொடர்ந்து இம்மேல் தடமீட்டும் பணிகள் தொடர்ந்தும் இடமிட்டு வந்ததாகவும் பதுளை தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது

நான்கு இளைஞர்கள் பேருந்து நிலையத்துக்கு வரும் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு அவர்களை தொந்தரவு செய்த நிலையில் சாரதி அவதானித்தாரதி அப்புறப்படுத்தியிருந்தார் இச்சம்பவத்திற்கு பின்னர் திங்கட்கிழமையற்ற குறித்த இளைஞர்கள் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து கொழும்புத்துறை பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டிருந்த பேருந்தை மணியந்தோட்ட பகுதியில் மறைத்து சாரதி மீது பால்வெடு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் பழனிமலி ரயில் பாதையில் கொழும்பு புறக்கோட்டை வரை பயணிக்கும் ரயிலின் இயந்திரம் கொட்டாவி பகுதியில் வைத்து ரயில் பட்டிகளில் இருந்து பிரிந்து இயங்கியதாக பயணிகள் தெரிவித்தனர் கஸ்கம நிலையத்தில் இருந்து கொழும்பு புறக்கோட்டை வரை இயங்கும் குறித்த அலுவலக ரயிலில் அப்போது பயணிகள் நிரம்பியிருந்ததாகவும் இயந்திரம் திடீரென பிரிந்ததால் பயணிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளானதாகவும் பயணிகள் தெரிவித்தனர் பின்னர் ரயில் சாரதியும் இயந்திரத்தை ரயில் பட்டிகளை நோக்கி செலுத்தி அவற்றை ஒன்றாக இணைத்த பின்னர் கொழும்பு புறக்கோட்டைக்கு செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமவெளி என்பதால் இந்த நிகழ்ந்துள்ளது எனவும் இதற்கு வைத்து இவ்வாறு ரயில் இயந்திரம் பிரிந்துள்ளது எனவும் ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பாட்டியலுக்கு பாட்டியலுக்கூடாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கப் போவதில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார் தமது சொந்த தொகுதிகளிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர் ஊழல் தடுப்பு சடத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது அதற்குமே நாட்டை விட்டு தப்பி சென்ற வரும் சடத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லையான ஜனாதிபதி அனுருக்குமார திசா நாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதைப்பொருளுக்கு அடிமையான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் போலீசார் தெரிவித்துள்ளனர் வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் போதைப் பொருள் கூட்டங்கள் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்ட பின்னர் பிடையில் விடுதலை செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தை நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் காணப்படுவதாகவும் தெரிவித்தனர் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்